வணக்கம் நான் சந்திரசேகர் பேசுறேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு அதிசார குரு பயிற்சிக்கு பின் உள்ள பலன்களை பார்ப்போம் மே மாதம் பத்தொம்போதாம் தேதியில அக்டோபர் மாதம் இருபத்தி தேதி வரைக்கும் உள்ள பலன்களை வந்து நம்ம பார்ப்போம் மகர ராசி என்பர்களுக்கு குரு பகவான் பதினொன்னாம் இல்லத்துக்கு பழைய நிலைக்கு வர்றார் ரொம்ப பெரிய யோகம் பதினொன்றாம் இல்லத்துக்கு குரு வர்றது அப்படிங்கிறது மிகப்பெரிய யோகம் பதினொன்னாம் இல்லத்துல என்ன கிரகம் இருந்தாலும் நல்ல பலன்களை செய்யும் அதுவும் கிரகம் அந்த ஸ்தானத்தை விருத்தி செய்யும் பொதுவாகவே சுபகிரகங்கள் அந்த ஸ்தானத்தை விற்பியடை செய்யும் பதினொன்னாம் இல்லம் அப்படிங்கிறது நல்ல ஒரு ஆதாயத்துக்கான கட்டம் ஆதாயஸ்தானம் நல்ல ஒரு பெரிய யோகம் அதிகமான யோக பலன்களை லாபஸ்தானத்தை உங்களுக்கு வந்து விற்த்தியடை செய்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய யோகம் உங்களுடைய பண வரவுகளை அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறத சொல்லலாம் சார் இவ்வளோ நாள் மூணு மாதம் நல்ல செலவை சந்திச்சிருப்பீங்க மார்ச் ஏப்ரல் மே சுபிரயங்களை மகராசி என்பவர்கள் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா அதிசாரத்தில் குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்துக்கு வந்திருந்தார் இப்போ ரிட்ராக்டேஷன் ஆகி திரும்ப தனுசு இருந்து திரும்ப உங்க பழைய நிலைமைக்கு விருச்சிகத்துக்கு வந்துட்டாரா விருச்சிகத்திலே குரு பதினொன்றாம் இல்லத்துல மே மாதம் பத்தொன்பதாம் இருந்து அக்டோபர் மாதம் இருபத்தொம்பதாம் தேதி மூணு நாற்பத்தொம்பது வரைக்கும் மணி அது வரைக்கும் உங்களுக்கு வந்து குரு பகன் இருப்பார் இதுதான் கோல்டன் பீரியட்ஸ் கோல்டன் இயர்ன்னு நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த வருஷத்தை ரெண்டாயிரத்தி பத்தொன்பது செகண்ட் ஆஃப் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய பலன்களை தரும் பதினொன்றாம் இடத்துல உங்களுக்கு குரு பகவான் இருக்கார் இப்போ உங்களுக்கு ஏழரை விரைச்சனி நடந்துட்டு இருக்கு பன்னிரெண்டாம் இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஜாதகத்தில் வந்து கேது பகவான் இருக்கார் மகர ராசிக்கு ராகு பேர்ச்சி நல்ல கண்டிஷன்ல இருக்கு ஃபர்ஸ்ட் ரெண்டாவது குரு வந்து உங்களுக்கு நல்ல கண்டிஷன்ல வரார் இதை காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா நல்லா சக்ஸஸ் அடையலாம் செலவு இவ்வளோ நாள் இருந்தது குறையும் சொல்லிட்டேன் அப்போ உங்களுக்கு வந்து சுபவிரியங்கள் தான் நீங்க அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்துருப்பீங்க அதுலேயும் உங்களுக்கு வந்து ஒரு லாப கணக்கு உங்களுக்கு குரு நல்ல ஒரு பிஸ்னஸில் வந்து நல்ல ஒரு இன்க்ரிமெண்ட்டுக்கான டைம் உங்களுக்கு அரசியல் வாழ்க்கை மிகப்பெரிய யோகம் மகராசி அவுட் ஸ்டாண்டிங் டைம் அப்படிங்கிற நான் சொல்வேன் மகரத்துக்கு குரு பகவான் பதினொன்றாம் இல்லத்துக்கு வரும்போது அந்த ஸ்தானத்தை விற்த்தியடை செய்யும் போது நல்ல யோகம் குறிப்பாக ஆதாயத்துக்கு நல்லாயிருக்கும் குடும்பத்தில் நல்ல நிலைகள் கண்டிப்பாக காணப்படும் ஏன்னா உங்களுக்கு வந்து ஆறாம் இடத்துல ராகு இருக்கிறது அப்படிங்கிறது நல்ல யோகத்தை செய்யும் அந்த கடன் பிணி வழக்குகளை குறைக்கும் அப்போ சந்தோஷம் நிம்ம அதாவது சந்தோஷம் நிம்மதியை கண்டிப்பாக பெருக்கும் துக்கத்தை வந்து குறைக்கும் அப்படிங்கிறத சொல்லுவேன் மகரத்துக்கு வந்து அவுட்ஸ்டாண்டிங் டைம் இதை நீங்க காலகட்டத்தை நல்லா பயன்படுத்திக்கலாம் உங்களுடைய ஜாதகத்தில் உள்ள தசாபுத்திய மட்டும் நீங்க செக் பண்ணீங்கன்னா போதும் ஏன்னா பதினொன்றாம் இடத்துல குரு வந்தது அப்படிங்கிறது ஆதாய கணக்குல புதுசா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் புதுசா நான் வந்து ஏதாவது ஒரு விஷயத்த வந்து நான் செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா செய்யலாம் திருமண காலகட்டம் அப்படிங்கிற மகர ராசி என்பர்கள் திருமண காலகட்டத்தில் இருந்தா டெபினட்டா இந்த இயரை நீங்க முக்கியத்துவம் கொடுத்துக்கங்க கண்டிப்பா நீங்க வந்து இந்த இயரை முக்கியத்துவம் கொடுத்தே ஆகணும் ஏன்னு கேட்டிங்கன்னா வலுவான கிரகங்கள் கிரக அமைப்புகள் உங்களுக்கு வலுவா இருக்கு ஒரு பக்கம் நல்லா தெரிஞ்சுக்கல வந்து விரைச்சனி நடந்துகிட்டு இருக்கு அப்ப வந்து நம்ம விரயம் பண்ணணுங்கிற ஒரு அமைப்பா சனி பகவான் நிர்ணயம் பண்றார் குரு பதினொன்றுக்கு வந்துட்டார் நல்ல யோகத்துக்கு வந்திருக்கார் ராகு ஆறுல இருக்கு ஸோ இந்த கோல்டன் இது வந்து ஒரு கோல்டன் பீரியட் அப்படிங்கிற நான் சொல்லியிருக்கேன் நெக்ஸ்ட் இயரை விட இந்த இயர் உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் ரொம்ப ஒரு எக்ஸலென்ட் அப்படிங்கறத நான் சொல்லுவேன் ஸோ அப்கமிங் இயருக்கு நான் வந்து ஒன்று வீடியோ பப்ளிஷ் பண்ணுறேன் அதில் என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் கண்டிப்பா இப்போ உங்களுக்கு வந்து குரு பகவான் வந்து பதினொன்றாம் இடத்துல வந்ததுனால மே பத்தொம்போதுல இருந்து அக்டோபர் இருபத்தொம்பது காலகட்டத்தை நீங்கள் நல்லா பயன்படுத்திங்க ஆனி மாதம் அடுத்த ஆவணி மாதம் ஐப்பசி கார்த்திகை இந்த நான்கு மாதத்துல நீங்கள் வந்து திருமண காலகட்டங்கள் தடையா இருக்கிற வாழ்க்கு கண்டிப்பாக முக்கியத்துவம் நல்லா இருக்கும் கண்டிப்பாக ஸ்டாண்டிங்காக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஜாதகத்துல வந்து பதினொன்றாம் இல்லத்தில் குரு அமர்ந்ததுங்கிறது புதுசா பிசினஸ் தொடங்குனீங்கன்னா சக்ஸஸை கண்டிப்பா கொடுக்கும் அதுல வந்து எந்த ஒரு நட்டத்தையும் கொடுக்காது சார் துணிஞ்சாதான் சார் வெற்றி கண்டிப்பா துணிங்க பயத்தை விடுங்க நம்ம செய்யலாமா வேணாமா செய்யலாமா வேணாமா அப்படின்னா குழப்பத்திலே இருந்துக்கிட்டு கடைசி வரைக்கும் நம்ம எதையுமே செய்ய மாட்டோம் ஸோ அந்த தைரியமான ஒரு முடிவை எடுத்தீங்கன்னா கண்டிப்பா கடவுளோட ஆசிர்வாதம் இருக்கும் கிரகங்கள் சாதகமாக தான் உங்களுக்கு இருக்கு ஸோ நீங்க துணிஞ்சு நீங்க வந்து பிஸ்னஸ் பண்ணலாம் உங்களுடைய ஜாதகத்தோட தசாபுத்தியை மட்டும் செக் பண்ணிக்கோங்க நல்லா பிரார்த்தனை பண்ணுங்க இறைவனை நல்லா பிரார்த்தனை பண்ணுங்க இப்போ உங்களுக்கு தேவை வழிபாடு விநாயகரை மட்டும் பிரார்த்தனை பண்ணா போதும் ஏன்னு கேட்டீங்கன்னா அவரை பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்க முதற்கடவுளான விநாயகப் பெருமானை பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்க என்ன காரியத்தை தொடங்கினாலும் கண்டிப்பா வெற்றி கிடைக்கும் கிடைக்கும் குரு பகவான ஸ்தலத்துக்கு ஒரே ஒரு முறை கண்டிப்பா போயிட்டு வாங்க இந்த அஞ்சு மாச காலகட்டத்தில் ஏன்னா அவர் எண்ணற்ற பலன்களை உங்களுக்கு கண்டிப்பா செய்வார் இந்த இப்போ இவ்வளோ நாள் இப்போ மகரத்துக்கு வந்து ஃபஸ்ட் ஆஃப் உங்களுக்கு வேலை செய்யலை சார் எனக்கு பலன்கள் வந்து ஃபஸ்ட் ஆஃப்ல வந்து விஷயத்தில் குரு இருந்தப்போ எனக்கு வந்து பலன் கிடைக்கலன்னு நினைக்கிறவா இப்போ இந்த ஒரு இந்த பயிற்சியில் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ரெட்ராக்ஷன் ஆன ஒரு டைம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக மறுபடியும் அந்த ஒரு பலனை வந்து கண்டிப்பாக கொடுக்கும் பலன் எதுவும் கொடுக்காம இருந்தால் அந்த கிரகமானது உங்களுக்கு பலனை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு மிகுதி இந்த நல்ல டைத்தை ரொம்ப நிச்சயமாக நல்லா பயன்படுத்திக்கோங்க சரி இப்போ வீடு கட்டலாமா சார் நான் விரை தானே விசேஷங்கள் வைக்கலான்னு நான் சொல்லிட்டேன் முக்கியமாக விசேஷத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க இதில் பலன் அடைகிறது முதல் விஷயம் விசேஷம் ரெண்டாவது பிஸ்னஸ் பீப்புள் அப்போ விசேஷத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா இப்போ செலவும் ஒரு பக்கம் நீங்கள் வீடு கட்டுறீங்க வீடு வாங்குறீங்க அப்படின்னா செலவும் நீங்கள் பண்ணலாம் பலனும் உங்களுக்கு கிடைக்கும் குரு உங்களுக்கு நல்ல விதமாக அமைச்சு தருவார் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடு அமையும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லா விஷயங்களும் அமையும் ஸோ இந்த இயரை விட்டுறாதீங்க இந்த இயரை விட்டுட்டிங்கன்னா டைம் ரொம்ப டிலே ஆகிடும் ஸோ இந்த இயருக்கு நீங்கள் ரொம்ப 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 முக்கியத்துவம் கொடுங்க அவசியம் முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா நல்ல பலன்களை நீங்கள் நிச்சயமாக அடையலாம் மகரத்துக்கு அவுட்ஸ்டாண்டிங் டைம் கண்டிப்பாக சொல்லிட்டேன் யோசனை வேண்டாம் தேவையில்லை நல்ல ஒரு சிந்தனையாக சிந்தித்து நல்ல முடிவை எடுத்துட்டு உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து துணிஞ்சாலே போதும் துணிஞ்சு செய்யுங்க ரொம்ப யோசிக்காதீங்க யோசிச்சேன்னா உங்களுக்கு குழப்பம்தான் வரும் கரெக்டாக அப்போ நீங்கள் பதினொன்றாம் இடத்துல குரு வந்து நல்லா பயன்படுத்திக்கங்க ஆறில் ஏற்கனவே ராகு வந்து உங்களுக்கு பிப்ரவரி மாதம் அடைஞ்சது பிப்ரவரி மாதம் பதினெட்டாம் தேதி பேர்ச்சடைஞ்சு பார்த்திங்களா வாக்கியம் ரூபடி அது உங்களுக்கு ராகு வந்து அதீதமான பலங்களை கண்டிப்பாக செய்வார் இப்போ ராகு குரு உங்களுக்கு நல்ல பலன்கள் இருக்கனால நீங்கள் இந்த காலக்கட்டத்தை கோல்டன் பீரியடாகவே நீங்கள் நினச்சிக்கோங்க கண்டிப்பாக ஒரு வசந்த காலமாக இருக்கும் அது அமையத்துக்கு என்னோடய வாழ்த்துக்கள் நன்றி